திரு செல்லூர் ராஜு அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதாவது ரேஷன் கார்டு இருந்தால் போதும், நடைபாதை வியாபாரிகள் உட்பட ரேஷன் கார்டை வந்து ஆதாரமாக காட்டி 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் பெறலாம். அதுவும் வந்து அந்த கடனை ஏதோ சம் டேஸ், 350 டேஸாக என்ன ஞாபகம் இல்லை, அத்தனை நாட்களில் திரும்ப செலுத்தலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இந்த செல்லூர் ராஜுவை பொறுத்த வரைக்கும் பலரும் ரொம்ப தவறான ஒரு கருத்தை மனசில் உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த தெர்மாக்கோல் சமாச்சாரம் இப்போ அது ஒன்றும் புதுசு கிடையாது. வந்து நாம் வந்து ரூமுக்கு வந்து ஃபால்ஸ் ரூஃப் போட்டுப்போம், அந்த மாதிரி கான்செப்ட் தான். அதை வந்து ஒழுங்கு மரியாதையாக ஃபால்ஸ் ரூஃப் மாதிரி போட்டிருந்தால் பிரச்சனை கிடையாது. அதை வந்து ஏதோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிக்கலாம்னு அந்த தெர்மாக்கோலை வந்து விட்டு விட்டாக விட்டது, செலஃபன் டேப் அடித்து விட்டது, அதெல்லாம் தான் வந்து ஒரு காமெடி கூத்தாக மாற்றிடுச்சு. அதுவும் அவனுங்க சொன்ன பட்ஜெட் வந்து ரொம்ப ஓவர். அவனுங்க சொன்ன பட்ஜெட்டில் நான் சொல்கிறேன் அப்படிலாம் ஃபால்ஸ் ரூஃபே போட்டிருக்கலாம், சரி அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இப்போ இந்த நடைபாதை வியாபாரிகளுக்கு 50,000 ரூபாய் வரையில் கடன் நல்லாயிருக்கு, நல்லா இருக்கு. தினசரி திருப்பி செலுத்தலாம், இதுவும் நல்லா இருக்கு. ஆனால் இது வந்து என்னடா மேட்ரு, இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னே நினைக்கிறேன் எடப்பாடி அரசுக்கு இந்த தகவல் அறியும் சட்டப்படி ஒரு 10 ரூபா போஸ்ட் ஆர்டர் வச்சு ஒரு லெட்டர் அனுப்பினேன். அதில் வந்து நம்முடைய தேச கனவுகள், மாநில கனவுகள் எல்லா வெங்காயத்தையும் அட்டாச் பண்ணி அனுப்பிட்டேன். இதில் ஸ்கில் இண்டியா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட், அதான் நான் மோடி சாப் முதல் முறை பிரதமர் ஆனபோது இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு அனுப்பிச்சேன். அதில் 3வது பாகத்தில் 11வது பாயிண்ட்டாக இதை கொடுத்துருக்கேன். இப்போ நாம் கொடுத்த பாயிண்ட் வந்து எப்படின்னா, இந்த நடைபாதை வியாபாரிகள் பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்டு, இந்த கசாய் மார்க்கெட்டு, இங்கெல்லாம் வந்து இப்போ அந்த காலத்து எஸ்டிடி பூத் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு கவுண்டரை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பேங்க் கேஷியர் வந்து அதுக்குள்ளே உக்காந்துருக்கும், உக்காந்துக்கிட்டு காலையில் கொடுத்து சாயந்தரம் வாங்கலாம். அதே போல் இவங்க சொல்கிற மெத்தடு டெய்லி லோன், டெய்லி லோன் பண்ணலாம். ஆனால் இந்த 50,000 ரூபான்றது வந்து ஓலா, என்ன 50,000 ரூபான்றது ஓலா. இப்போ என்னதான் கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருந்தாலும் அவனை வந்து அவனுடைய அது என்ன சொல்கிறது, அவனுடைய சேஃப்டியை அவன் பார்ப்பான். ரேஷன் கார்டு இருக்கிறவனுக்கெல்லாம் 50,000 கொடுத்தாச்சுன்னா பேங்க் திவாலாயிரம். இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே இதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அவன் என்ன தொழில் செய்கிறான், அந்த தொழிலுக்கான முதலீட்டுக்கு எவ்வளோ செலவாகும், அதை மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒரு பக்கம்.